வணக்கம் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து புதுசாக உருமாறி இருக்க அந்த கொரோனா வேரியண்ட்டை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கெங்கே பரவி இருக்குது, எங்கே ஃபஸ்ட்டு பரவுச்சு, யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க, அதோடய சிம்டம்ஸ் என்ன, அதோடய விளைவுகள் என்ன, எல்லா தகவலையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்து முடிச்சுருவோம். B.1.1.529 அப்படிங்கிறது தான் நியூ கொரோனா வைரஸோட வேரியன்ட். இந்த நியூ வேரியண்ட்டுக்கு வந்து ஒமிக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் பேரும் வச்சுருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த கொரோனா வைரஸ் வந்து மொத்த உலகத்தையுமே வந்து பதற வச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எகெயின் ஒரு லாக்டவுன் வந்துருமோ, லீவ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்து ஏற்பட்டு இருக்குது. எல்லா கண்ட்ரியுமே வந்து பயத்தில் தான் இருக்காங்க, அவங்க கண்ட்ரிக்கும் இந்த வேரியண்ட் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. பட் இட்ஸ் டூ லேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆல்ரெடி 20 கண்ட்ரீஸில் வந்து ஒமிக்ரான் வேரியண்ட் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இருக்கு. இந்தியாலையுமே பார்த்தோன்னா டெல்டா வேரியன்ட் இல்லாமல் இன்னொரு வேரியன்ட் வந்து கர்நாடகாவில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன வேரியன்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியல, டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. கர்நாடகாவில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு கேஸ் வந்து இருக்குது. ஒமிக்ரான் இந்த வேரியண்ட் வந்து ஃபஸ்ட்டு அலர்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஏஞ்சலிக் க்ரோட்ஸி அப்படிங்கிற ஒரு டாக்டர் தான். அவங்களுக்கு வர பேஷண்ட்ஸில் 75% பேஷண்ட்ஸ்க்கு வந்து வித்தியாசமான சிம்டம்ஸ் இருக்குது. டெல்டா வேரியன்ட் சிம்டம்ஸ் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு புதிய சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத November 18 அன்னைக்கு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அலர்ட்டும் பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்ககிட்ட, இந்த மாதிரி புதுசாக ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, அது என்னென்னு செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற அலர்ட் வந்து கொடுக்குறாங்க. இங்கே வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. 25 to 30 வயசுக்கு கீழே இருக்க பேஷண்ட்ஸே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் டயர்ட்னஸில் இருக்காங்க. பொதுவாக பார்த்தோன்னா இவ்வளோ யங்கான பீப்புள் வந்து இவ்வளோ டயர்ட்னஸாக இருக்க மாட்டாங்க. ஏதோ புதுவிதமான சிம்டமாக தான் இது இருக்குது. இது வந்து நியூ வேரியன்ட் மாதிரி தான் இருக்குது, எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் செக் பண்ணும்போது தெரியுது இது வந்து புதுவிதமான வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேரியண்ட்டில் பார்த்தோன்னா 30+ மியூட்டேஷன்ஸ் வந்து ஏற்பட்டு இருக்குது. இதனால தான் இந்த வேரியண்ட் மக்களிடையே வந்து அதிக பதற்றத்தை ஏற்படுத்துது. டெல்டா வேரியண்ட்டில் பார்த்தோன்னா 8 சேஞ்சஸ் தான் இருந்துச்சு. ஆனால் ஒமிக்ரானில் பார்த்தோன்னா 30+ சேஞ்சஸ் வந்து இருக்குது. டெல்டா வேரியண்ட்டை விட ஒமிக்ரான் வேரியண்ட் 6 மடங்கு அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. இந்த வேரியண்ட்க்கு வந்து இன்னும் நிறைய டெஸ்ட் வந்து தேவைப்படுது. 6 மடங்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே எல்லா கண்ட்ரீஸும் சவுத் ஆஃப்ரிக்காவை பிளாக் பண்ணுறாங்க. புது வேரியண்ட்டாக ஓகே, சவுத் ஆஃப்ரிக்காவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அங்கேருந்து யாருமே வரக்கூடாது, நம்மளும் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போடுறாங்க. பட் இது ஆல்ரெடி எத்தனையோ கண்ட்ரீஸில் வந்து பரவியிருக்கு. ஏன்னா இப்போவே வந்து 20 கண்ட்ரீஸில் இந்த வேரியண்ட் வந்து பரவிடுச்சு. என்ன வேரியண்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்ன பாவத்துக்கு பனிஷ்மெண்ட்டாக அவங்களே பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த வேரியண்ட் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வேணுனாலும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியாது. கேஸ்ல இருந்து தான்ப்பா இந்த நியூ வேரியன்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மைல்டான ஃபீவர் அப்புறம் டயர்ட்னஸ், இது ரெண்டும் இருக்கும். வீட்டில் இருந்தே மைல்டு ஃபீவர் அண்ட் டயர்ட்னஸோட க்யூர் ஆகி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யாருமே ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகலை இது வரைக்கும். இது வரைக்கும் ஒமிக்ரான் வேரியண்ட்டால் இறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஏஞ்சலிக் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட தான் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒமிக்ரான் வேரியண்ட்டால் இறந்தவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறது அஃபிஷியலான உண்மை தான். ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க இந்த வேரியண்ட் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கும் யாரும் கிடையாது. இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நிறைய பேருக்குள்ள சீக்கிரமா பரவுது. ஃபார் எக்ஸாம்பிள், November 21 500 கேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இருக்கு. ஆனா November 29 எத்தனை கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 4500 கேசஸ். ஒரே வாரத்தில் 4000 கேசஸ் வந்து அதிகமாகி இருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்ப்ரெட் வந்து அதிகமாகுது, இதுதான் மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டுட்டும் இருக்கு. இந்த ஒமிக்ரான் வேரியண்ட் வந்து ரொம்ப வீரியமா பரவுது. எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இன்னும் கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு கிளியராக தெரியும். இது வரைக்கும் பெரிய எஃபெக்ட் எதுவும் காமிக்கல, ஆனால் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒமிக்ரான் வேரியண்ட் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்க கண்ட்ரிஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா, பெல்ஜியம், ஹாங்காங், போட்ஸ்வானா, யுனைடெட் கிங்டம், நெதர்லாண்ட், ஜெர்மனி, இஸ்ரேல், ஆஸ்திரியா, டென்மார்க், இட்டாலி, கனடா, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ் அண்ட் ஸ்காட்லாண்ட். இந்த எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே நியூ வேரியண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வெரி ஹை குளோபல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேக்சினுக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. வேக்சினேஷன் முக்கியங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா வேக்சின் போட்டவங்களுக்கு ஒமிக்ரான் வந்தால் கூட சீரியஸான இல்னஸ் இருக்காது, நான் வேக்சின் பீப்புள் கூட கம்பேர் பண்ணும்போது.
இன்னும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பயத்தில் எல்லா கண்ட்ரிஸும் லாக்டவுன் போட்டுருவாங்களோ, அகெயின் எக்கனாமிக்கல் லெவலில் வந்து பெரிய அடி விழுந்துருமோ அப்படிங்கிறது தான் பெரிய பயமாக இருக்குது. உலகம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் லாக்டவுனில் எக்கனாமிக்கல் கிராஷ் ஆனதே இன்னும் வந்து சரியாகலை. எக்கனாமிக்கல் லெவலில் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துகிட்ருக்கு. ஆமிக்ரான் வீரியமாக பரவும், ஆனால் மைல்டு ஃபீவரோடு சரியாகிடும் அப்படின்றது தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்பவும் போல் நம்ம கடமையும் தொடர்ந்து செய்ய மறக்க வேண்டாம். மாஸ்க் போடுவோம், சானிடைசர் யூஸ் பண்ணுவோம், சோசியல் டிஸ்டன்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சேஃபாக இருந்துப்போம், ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். அது அடுத்த வீடியோ நான் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒமிக்ரான் வேரியண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் புதிய தகவல்களோட, சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.